மகர ராசிக்கு ஏழரை சனி எப்பொழுது முடியும்? நாங்கள் எப்பொழுது சந்தோஷமாக வாழப்போகிறோம் என்பதே மகர ராசிக்காரர்களின் கேள்வியாக உள்ளது. அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, இப்பொழுது உங்களுக்கு ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு ஏழரை சனியானது 2017 தொடங்கிவிட்டது. அன்றிலிருந்து விரயசனியால் பல கஷ்டங்களை சந்தித்து வந்த உங்களுக்கு 2020 ஜனவரி மாதம் விரயசனி முடிந்து ஜென்ம சனி தொடங்கியது. ஜென்ம சனி தொடங்கியிலிருந்து மேலும் அதிக கஷ்டங்களையே அனுபவித்து வருகிறீர்கள். மகர ராசி நேயர்களே, விரயசனியின் கஷ்டங்களை விட இப்பொழுது நடக்கும் ஜென்ம சனி இன்னும் கஷ்டமாக இருந்து வருகிறது. உங்களது வாழ்க்கையில் இந்த ஜென்ம சனியானது 2023 ஜனவரி 17 முடிவடைய போகிறது. ஜனவரி 2023 17 உங்களுக்கு பாத சனி தொடங்க போகிறது. பாத சனியின் பாதிப்பு பாதியாகத்தான் இருக்கும், கவலை வேண்டாம். பாத சனியானது 2025 முழுவதுமாக முடிந்து உங்களுக்கு ஏழரை சனியானதும் முழுவதுமாக முடிவடையப் போகிறது. அப்படி 2025 முழுவதுமாக முடிய போகிற சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு 2023 நல்ல பலன்களை கொடுக்கப் போகிறது. இந்த சனிப்பெயர்ச்சியில் பாத சனியில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல பலன்களையே அடையப் போகிறீர்கள். இந்த 2023 ஜனவரி 17 உங்கள் ராசியிலிருந்து சனி பகவான் விலகி இரண்டாம் இடமான தனஸ்தானமான கும்பராசிக்கு செல்ல உள்ளார். ஏழரை சனியின் கடைசி அத்தியாயம் உங்களுக்கு மிகவும் சிறப்பாகவே அமையப் போகிறது, கவலை வேண்டாம். இதுவரை மகர ராசியிலேயே சஞ்சரித்து வந்த சனி பகவான் மனவேதனையும் மனபாரத்தையும் அதிகமாக கொடுத்திருப்பார். இனி வேலை மற்றும் தொழிலில் இருந்த பிரச்சனைகளை நீங்கி உங்களை தெளிவுபிறக்க செய்ய போகிறார். பொதுவாக ஏழரை சனி விலகும் பொழுது நல்ல பலன்களையும் சூழலையும் கொடுத்துவிட்டுதான் செல்வார். தற்சமயம் பாதசனி என்னும் ஏழரை சனியின் கடைசி அத்தியாயத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு நடக்க உள்ளது. அந்த வகையில் மகர ராசி என்பர்களுக்கு இந்த பாதசனி மிகவும் சிறப்பான யோக பலன்களையே தரப்போகிறது. இந்த பாதசனியின் மனக்கவலைகள் நீங்கும், நிம்மதி அதிகரிக்கும், நல்ல தூக்கமும் உங்களுக்கு வரப்போகிறது. நீங்கள் நீண்ட நாட்களாக வேண்டிக் கொண்டிருக்கும் விஷயமே நிம்மதியான தூக்கமும் நிம்மதியான வாழ்க்கையும் தான். அதற்கு அடித்தளமாகவே இந்த 2023 சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு அமையப் போகிறது. மேலும் சனி பகவான் ராசிக்கு இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு ஆட்சி பெற்று விளங்குவதால் உங்களுக்கு வீடு மனை வாங்கும் யோகமும் வாகனம் வாங்கும் யோகமும் சிறப்பாகவே அமையப் போகிறது. மேலும் வாகனம் வாங்கும் பொழுது புது வாகனங்களை உங்களுக்கு நன்மை பயக்கும், பழைய வாகனங்களை தவிர்ப்பது இந்த சனிப்பெயர்ச்சி நல்லது. இந்த சனிப்பெயர்ச்சி காலமானது 2023 முதல் 2025 வரையிலான காலகட்டம். தற்பொழுது மூன்றாம் இடத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 5 இடத்திற்கு பயிற்சி அடைவார். ஆண்டு கிரகம் என்பதனால் அவர் உங்கள் ராசிக்கு 5 இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய 2024-25 காலகட்டத்தில் உங்களுக்கு பல வகையில் சிறப்பான யோக பலன்களையே தரப்போகிறார். குருவின் இந்த அமைப்பின் காரணமாகவும் சனியின் சாதகமான நிலை காரணமாகவும் திருமணமாகாதவர்களுக்கு திருமண யோகமும் கைகூடி வரப்போகிறது. ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் கர்மகாரகன் எனும் சனி பகவான் சஞ்சரிப்பதால் உங்களது தொழில் சிறக்கும், தொழில் விரிவாக்குவதற்கான வாய்ப்பும் சிறப்பாகவே அமையப் போகிறது. அதன் மூலமும் லாபம் சிறப்பாகவே இருக்கப் போகிறது. மேலும் குறிப்பாக தொழிலாளர்களுக்கும் வருவாய் உயர்வும் பதவி உயர்வும் அடைவதற்கான நல்ல வாய்ப்பும் உண்டு. மேலும் பணியிடத்தில் சக ஊழியர்களின் அன்பு ஆதரவும் கிடைக்கப் பெறுவீர்கள். உத்தியோகம் தொழில்துறையில் இடமாற்றம் உண்டாகும் வாய்ப்பும் உள்ளது. அது உங்களுக்கு சாதகமாகவும் விரும்பத்தக்க மாற்றமாகவுமே அமையப் போகிறது இந்த சனிப்பெயர்ச்சியினால். மேலும் இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு சாதகமாகவும் தாமாக முன்வந்து ஆதரவு தரக்கூடிய சூழலாகவுமே இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு அமையப் போகிறது. குடும்பஸ்தானத்தில் சனி ஆட்சி பெற்றிருப்பதால் நீங்கள் புதிய வீடுமனை வாங்கும் யோகமும் கிரகப்பிரவேசம் செய்யும் யோகமும் அமையப் போகிறது. மேலும் குழந்தை வரம் வேண்டுபவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கப் போகிற காலகட்டமாகவே இந்த 2023 உங்களுக்கு அமையப் போகிறது. சனி பகவானின் 3வது பார்வை ராசிக்கு 4 இடமான தாயார் சுகஸ்தானத்தில் பார்க்கிறார். இதனால் தாயின் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. மாணவர்கள் படிப்பில் முழு கவனம் செலுத்தி படிப்பதும் அவசியம், இல்லையெனில் கல்வியில் பெரிய அளவில் சோபிக்க முடியாத வாய்ப்பும் அமையப் போகிறது. எனவே படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துவது இந்த சனி பெயர்ச்சி நல்லது. சனியின் 7வது பார்வையாக ராசிக்கு 8 இடமான ஆயுள் துஸ்தானத்தை பார்வையிடுகிறார். பொதுவாக ராசிக்கு 8 இடத்தை சனி பார்ப்பது ஆயுள் உடல்நல பாதிப்புகள் ஏற்படும் என்பது விதி. ஆனால் இந்த சனிப்பெயர்ச்சியானது உங்கள் ராசி அதிபதியாகவும் ராசி ஆட்சி பெற்று இருப்பதாலும் ஆரோக்கிய பாதிப்பு எதுவும் இருக்காது, கவலை கொள்ள வேண்டாம். அப்படியே உடல்நல பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கான நல்ல நிவாரணம் கிடைக்கக்கூடிய காலமாகவே இந்த சனிப்பெயர்ச்சி அமையப் போகிறது. சனி பகவானின் 10வது பார்வை ராசிக்கு 11 இடமான லாபஸ்தானத்தை பார்ப்பதால் உங்கள் ராசிக்கு தொழில் வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கப் போகிறது. தொழில் சார்ந்த புதிய முயற்சிகளும் விரிவாக்கம் போன்ற விஷயங்கள் மகிழ்ச்சியும் லாபம் தரக்கூடியதாகவே அமையப் போகிறது. மொத்தத்தில் இந்த சனிப்பெயர்ச்சி மகர ராசி என்பர்களுக்கு பொன்னான பெயர்ச்சியாகவே அமையப் போகிறது. வழிபாடு. மகர ராசி என்பர்களுக்கு ஏழரை சனி நடந்து கொண்டிருப்பதால் அருகில் உள்ள சனி பகவானுக்கு உகந்த ஆலயத்திற்கு சென்று வருவது நல்லது. சனிக்கிழமைகளில் அனுமன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வதும் நல்ல பலன்களை பெற்றுத்தரும்.